என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம், இது ஒரு மதம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு உறவு என்றும் சொல்லலாம். காரணம், இந்த அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் என்பது கண்மூடித்தனமாக இருக்கிறது, அப்படியே நான் புரிந்து கொள்ளாமல் படித்து தான் ஆக வேண்டும் என்பது அல்ல. வேத புத்தகம் நாம் புரிந்து அதிலே கேள்விகள் எழும்போது அதை நாம் உண்மையாகவே இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று நாம் சரியாக விசாரித்து அறிந்து படிக்கும்போது தான் அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் கூட வேத புத்தகத்திலே நமக்கு எழும்புகிற அநேக கேள்விகள், பலர் வேத புத்தகத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு விரோதமாகவும் வேதம் மாற்றப்பட்டு விட்டது, முரண்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லி வேத புத்தகத்துக்கு விரோதமாய் கேள்விகள் வைக்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மேல் இருக்கிறது. எனவேதான் இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் நிகழ்ச்சியை மிகுந்த பாரத்தோடும் ஜபத்தோடும் நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை கொண்டு வரப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. நிகழ்ச்சிக்கு போவோம், கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒவ்வொரு கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் நிகழ்ச்சியும் குறிப்பாக நம்முடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லேயும் சரி, அநேக இணையதளங்களிலும் சரி, அநேக வியூவர்ஸ் இதற்கு உலகம் எங்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பல தேசங்களிலிருந்து ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை குறித்து கருத்துக்களை சொல்லும்போது அவங்க ஒருவேளை இந்த சேனல் அநேக வெளிநாடுகளுக்கு போலனா கூட இதன் மூலமாக யூடியூப்ல அல்லது அவங்களுடைய ஆப்ஸில் பார்க்குற அநேக நேயர்கள், இதை இது நிமித்தமாய் நாங்கள் இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்கி வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சாட்சி சொல்லும்போது நாம் ஆண்டரை அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சில கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு விரோதமாய் கேள்வி எழுப்புகிறவர்கள் மத்தேயு மற்றும் லூக்கால் இருக்கிற ஜீனியாலஜியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, வம்ச வரலாறுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் குறைவாகவும் லூக்கா சுவிசேஷத்தில் அதிகமாகவும் வம்ச வரலாறு இருக்கிறதே, ஒருத்தருடைய வம்ச வரலாறு என்று சொல்லும்போது அது இப்படி தானே இருக்கணும், ஏன் ஒன்றில் குறைவாக ஒன்று அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இதை முதலாவதாக நம்ம பேசுவோம், அதற்கு பின்பு இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு கேள்வியும் உண்டுண்ணே. கண்டிப்பாண்ணே. பொதுவாக வம்ச வரலாறுகள் வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வம்ச வரலாறுகள் இருக்குது. சில இடத்துல வந்து ஒரு மனிதனுக்கு மூன்று பெயர்கள், ரெண்டு பேர் இருக்கும். ஒரு வம்ச வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கும், இன்னொரு வம்ச வரலாறு அவருடைய இன்னொரு பெயர் கோட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி வம்ச வரலாறுகளில் வந்து இதுதான் வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களாகட்டும் இல்லாட்டி வேதாகம முரண்பாடுன்னு சொல்லக்கூடிய மக்களாகட்டும் என்னன்னா, முதல்ல வந்து அவங்க வைக்கிறது இந்த வம்ச வரலாறுகள் அடிப்படையில் சில பேர் அங்கே அப்படி இருக்குது, பேர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது வந்து நமக்கு சகஜமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான், இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஆனால் இதை ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு போகும்போது பார்க்கும்போது ஏதாவது வேதாகமத்தில் ஒரு குறைபாடுகள் இருக்காதா, ஏதாவது நம்ம சொல்ல முடியாதா அப்படிங்கிற காரணம். சொல்லப்போனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டிலே, ஏறக்குறைய மத்தேயு சுவிசேஷமாகட்டும் லூக்கா சுவிசேஷமாகட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு 30-40 வருடங்களுக்குள்ளாகவே இந்த வேத புத்தகம் வந்து எழுதி இது வந்து மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருந்ததை நம்ம வந்து வரலாறுகளில் அறிந்து கொள்ள முடியும். சொல்லப்போனால் யூத மார்க்கமானது கிறிஸ்தவத்தை அன்றைக்கி வந்து எப்படியாவது இல்லாமல் ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்காக யூதர்கள் பல பிரயத்தனங்களை எடுத்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இந்த மத்தேயு சுவிசேஷத்தையும் லூக்கா சுவிசேஷத்தையும் குற்றம் சாட்டவே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலரில் பார்க்குறோம், அதுக்கு பிறகு எத்தனையோ யூத மக்கள் வந்திருக்காங்க, யாருமே இந்த விஷயத்தை வச்சு அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கல. என்ன காரணம் அப்படி கேள்வி கேட்க முடியாது, ஏன் கேட்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அது அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன, அங்கே ஒரு வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றினுடைய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு அட்டவணையும் ஒரு விஷயத்தை முதல்ல வந்து ரெண்டு புரிந்து கொள்ள வேண்டிய என்னென்னா, ரெண்டும் ஒரே மாதிரி எழுதப்படலை. மத்தேயு சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு எழுதப்படும் பொழுது அங்கே இயேசு எப்படி தாவீதினுடைய சந்ததியில் வந்திருக்கிறார், அவர் எப்படி ஆபிரகாமுடைய மகனாக இருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே
ஆபிரகாமின் குமாரனும் தாவிதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. மேசியா யூதர்களுக்காக வெளிப்பட்டவர், அவர் தாவிதின் குமாரனாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த சந்ததி கிறிஸ்து தான். அப்போ யார் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை வாக்களித்திருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்து தான். இதை காண்பிக்க வேண்டும். இதுதான் வந்து மத்தேயு சுவிசேஷத்தை ஆக்கியவன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்பிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வம்ச வரலாறு, இவருக்கு மகன், இவருக்கு இவர் மகன், இவருக்கு இவர் மகன் அப்படின்றதை எழுதுவது அல்ல முக்கியமான நோக்கம். அங்கே இயேசு தாவீதினுடைய குமாரன் எப்படி, அதை வந்து நம்ம முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் வந்து அங்கே இருக்கிறதான ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் கூட ஆழமாக பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த அட்டவணை பட்டியலில் பார்க்கும்போது ரொம்ப குறைவான ஆட்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆபிரகாமுக்கு அப்புறம் தாவீது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆபிரகாம் ஒரு முக்கியமான நபர், அப்புறம் தாவீது ஒரு முக்கியமான நபர். அப்போ இங்கே எப்படி அப்படின்னா, ஒரு முக்கியமான நபர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கும் நேரடி மகன் அல்ல, தாவீதுக்கும் நேரடி மகன் அல்ல. ஆபிரகாமுக்கும் வழித்தோன்றலிலே மகன், தாவீதுக்கும் வழித்தோன்றல் அடிப்படையில் தான் மகன். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சந்ததியில் பிறந்த ஒரு மகன். அப்படி தான் நம்ம இப்படி நாமெல்லாம் வந்து ஆதாமினுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் யாரும் தேவன் நேரடியாக ஆதாமுக்கு பிறந்தவர்கள் அல்ல, ஆனால் ஆதாமினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எப்படினா அவருடைய சந்ததியில் பிறந்த ஒரு மகன் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர் தாவீதுனுடைய சந்ததியில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இயேசு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இருக்கிறார். அந்த அட்டவணையுமே அந்த சந்ததியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அவர்களைத்தான் அங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 14 தலைமுறையாக பிரித்து, குறிப்பாக அந்த இதில் இருக்கிற முக்கியமான நபர்கள் யாரை வந்து கடவுள் வந்து குறிப்பிடணும்னு விரும்பினாரோ அவர்களை அங்கே ஆண்டவர் குறிப்பிடுறத பார்க்குறோம். அவர் மகனை இவர் பிறந்தார், இவர் மகனை இவர் பிறந்தார் அந்த அடிப்படையில் இல்லை. அவருக்கு பிறகு யாரை தேவன் சொல்லணுமோ அவரை சொல்லியிருப்பார். அவரோட நேரடி மகனை தான் சொல்லியிருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு 4-5 தலைமுறைக்கு பிறகு இருக்கிற மகனை அங்கே அவருடைய மகன் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அட்டவணையின் நோக்கம் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததி, ஆபிரகாமனுடைய சந்ததி அப்படிங்கிறதை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அட்டவணையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த அட்டவணை யோசேப்பினுடைய வம்ச வரலாற்றை குறிக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் லூக்காவை பொறுத்த வரைக்கும், லூக்கா எழுதப்படும் போதே அதனுடைய நோக்கம் என்னென்னா, இயேசு ஒரு மனுஷகுமாரன் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அவர் எங்கிருந்து வரணும், ஆதாமிலிருந்து கொண்டு வரணும். ஏன்னா ஆதாம் மனுஷகுமாரனாக இருந்தான், மனுஷனாக படைக்கப்பட்டான். அப்போ ஆதாமினுடைய சந்ததியிலே தோன்றினவர் பிந்தின ஆதாமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படி ஒரு ஆதாமுக்குள்ளாக முழு மனுகுலமும் கீழ்ப்படியாமையிலே, அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ஏதேனிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாக இந்த சபிக்கப்பட்ட அந்த பூமியிலே நம்ம வந்து இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே அந்த ஆதாமின் சந்ததியிலே மனுஷகுமாரனாக இயேசு பிறந்து, அந்த மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து, எப்படி ஆதாமினாலே இந்த மரணமானது முழு மனுகுலத்தை ஆண்டுகொள்ளுதோ, அதுபோல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக முழு மனுகுலமும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள், நித்திய ஜீவனுக்கென்று உயிர்த்தெழுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை திரும்ப கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் மனுஷகுமாரன், அவர் ஆதாமிலிருந்து அவர் எப்படி மனுஷகுமாரனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லி அது முடிவு பெறுகிறது. அது வந்து மரியாளுடைய சந்ததி அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், இல்லையே ரெண்டு அட்டவணை பட்டியலும் முடியும் பொழுது யோசேப்பின் ஏலி யோசேப்பை பெற்றானோ, அங்கே வந்து யோசேப்புடைய தகப்பன் அப்படின்ற விஷயத்தையும் தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி ரெண்டுமே யோசேப்புடைய சந்ததி மாதிரி தானே தெரியுது அப்படிங்கிறதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இதுவுமே யூத பின்னணியில் நம்ம பார்க்கும்போது, அல்லது அன்றைக்கு வாழ்ந்த பின்னணியில் பார்க்கும்போது நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை. என்ன காரணம்னா, இப்போ லூக்காவை பொறுத்த வரைக்கும் லூக்கா அட்டவணை பட்டியலில் யோசேப்பு யாருடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்கணும். நான் அந்த வசனத்தை வாசித்தேன், லூக்கா 3 23-24 வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்போ இங்கே வந்து யோசேப்பு ஏலியின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வந்து யோசேப்பினுடைய தகப்பனாருடைய பெயர் வந்து வேறு பெயராக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பினுடைய தகப்பன் பேர் யாக்கோபுன்னு சொல்லப்படுது. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் ஏலின்னு சொல்லப்படுது. இப்போ சபை பிதாக்கள் அவர்களுடைய கடிதங்கள் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது என்னென்னா, லூக்கா சுவிசேஷம் மரியாளுடைய சந்ததி அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது யோசேப்பு
தாவீதுனுடைய குமாரன் சாலமோனுடைய சந்ததியில் வந்தவர். மரியாள் அவர்கள் தாவீதுனுடைய குமாரன் நாத்தானுடைய சந்ததியில் பிறந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். ரெண்டு பேருமே வந்து தாவீதுனுடைய சந்ததியில் வந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதில் குறிப்பாக இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஒரு கேள்வி, எப்படி வந்து ஏலி வந்து எப்படி யோசேப்பினுடைய தகப்பன் எழுதப்பட்டார் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, யூத பாரம்பரிய அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லாத போது, அதாவது சகோதரர்கள் ஆண் வாரிசு ஒரு மனிதனுக்கு இல்லாத போது அவருடைய மருமகன் மகனாக சொல்லப்படுவது வழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம் யூத பாரம்பரியத்தில். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து யோசேப்பு வந்து மருமகனாக இருந்தாலும் அவர் மகனாக அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதனால தான் ஏலி யோசேப்பை பெற்றார் அப்படின்னு அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இதுதான் இங்கே முக்கியமான காரணம், அதாவது பாரம்பரியம் அந்த அங்கிருந்த நடைமுறைகள் இதோடைய பின்னணியமும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இது நமக்கு வந்து ரெண்டாம் நூற்றாண்டுலேயே இதை வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து நம்ம புதுசாக எல்லாம் சொல்லலை. ரெண்டாம் நூற்றாண்டுலே இந்த பரம்பரை பட்டியல் யாருடையது அப்படிங்கிறது நமக்கு தீர்மானமாக சொல்லப்பட்ட விஷயம். இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய சீடர்கள் காலத்தில் இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் கூட அடிஷ்னலாக இன்னொரு டவுட் வரும், என்ன அப்படின்னா, லூக்காஸ் விசேஷத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன, உன்னுடைய நெருங்கிய இனத்தாளாகிய எலிசபெத் என்னவா இருக்கிறா, கர்ப்பவதியாக இருக்கிறா, அவளுக்கு இது ஆறாவது மாதம் அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்லுவார். இங்க ஒரு கேள்வி மீண்டும் எழும்பு, என்னன்னா மரியாள் தாவீதுனுடைய சந்ததியாக இருப்பார் என்றால் யூதா கோத்திரம், எலிசபெத் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறா, ஆசாரியனாகிய சகரியாவை கல்யாணம் பண்ணியிருக்கார், அப்ப வந்து அவர் லேவி கோத்திரமா இருக்கணும். அப்ப நெருங்கிய இனத்தாள்னு சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்தை வந்து நெருங்கிய இனத்தாள்னு சொல்ல முடியாது, யூதா கோத்திரமா இருந்தால் தான் நெருங்கிய இனத்தாள்னு சொல்ல முடியும். ஏன்னா லேவி மற்ற 12 கோத்திரமும் சகோதரர்கள் தான், ஆனாலும் நெருங்கிய இனமாக மாற வேண்டும் என்றால் உள்ள இருக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்ப இதுல கூட நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும், நமக்கு பழைய ஏற்பாடு தெரிந்திருந்தால் ஆசாரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆசாரிய ஆண்கள் அந்த 12 கோத்திரங்கள்ல இருக்கிற வேறு இனத்து பெண்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். இதை வந்து நம்ம தெரிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னா இந்த கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஆசாரியர்கள் வேறு 12-11 கோத்திரத்தில் இருக்கிற பெண்களை அவங்க திருமணம் செய்து கொள்ள முடியும், அதுதான் வந்து இங்கே நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் லேவி கோத்திரத்து பெண்கள் வெளியே இருக்கிற ஆண்களை திருமணம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் 12-11 கோத்திரத்தில் இருக்கிற மீதம் இருக்கிற 11 கோத்திரத்தில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்ள முடியும். அப்போ எலிசபெத்தும் யூதா கோத்திரத்து பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க மரியாளுடைய நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறதுல நம்ம தெரிந்து கொள்கிறோம். எலிசபெத்துடைய கணவர் தான் லேவி கோத்திரம், லேவி கோத்திரம். அப்போ இதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்ற சொன்னால் இதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இதுதான் வேதம் நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த தவறுகளோ எந்த முரண்பாடோ கிடையாது, புரிந்து கொள்ளுதலில் இருக்கிற பிரச்சனைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. சில புரிந்து கொள்ளுதல் இப்படி இருக்குங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொண்டோம்னா அதில் எந்த ஒரு முரண்பாடும் இருக்க முடியாது அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோதான், இது வந்து ஏதோ ஒரு முரண்பாடே நான் சொல்லணும் வேதத்தில் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள், அதனால தான் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. பேசிக்காகவே ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் வந்துட்டு மத்தியில் சொல்லப்படலை, அங்கே ஆபிரகாம்லேருந்து அங்கே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் அதைத்தான் முக்கியப்படுத்த, அதான் சொன்னார் யூத மார்க்கத்தில் மெசியா அவர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கணும், ஆமாம், தாவீதின் குமாரனாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுடைய முத்தையு சுவிசேஷம் வந்து அது யூதர்களுக்காக கடவுள் அப்படிப்பட்ட மத்தையு கேட்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட விஷயத்தில் அந்த ஓரியன்டேஷனில் என்ன எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்களை தான் வந்து கடவுள் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் மத்தையு எழுதும் போது நிறைய இடங்களில் வேத வாக்கியம் நிறைவேறும்படி வேத வாக்கியம் நிறைவடி அழகாக நிறைய அவர் வந்து இன்னும் கூட சொல்லும்போது மத்தையு வந்து இன்னைக்கு நாளைக்கு அப்படி கணக்கில் எழுதலை, அவர் வந்து விஷயங்களை தான் சொல்லியிருப்பார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னைக்கு நடந்தது இதுக்கு பிறகு அது நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. மத்தையு சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வரிசை கிரமமாக எழுதாமல் விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் லூக்காஸ் விசேஷத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரிசை கிரமமாக இருக்கும், அடுத்தது அடுத்து அடுத்துன்னு வரும்போது சரியாக இருக்கும். ஆனால் மத்தையு சுவிசேஷத்தில் ஒன்றும் பின்னாடி நடந்த விஷயம் கூட முன்னாடி சொல்லப்பட்டிருக்கும், முன்னாடி சொன்ன விஷயங்கள் பின்னாடி அது எழுதப்பட்டிருக்கும். அப்போ என்னென்னா விஷயம் கண்மையாயிருக்கும் ஒழிய காலக்கிரமம் அப்படிங்கும்போது மத்தையு சுவிசேஷத்தில் வந்து நம்ம காலக்கிரமத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம்,
சரியா இதுக்கு பின்னாடி இதுவா இதுக்கு பின்னாடி இதுமானும்போது அதை நம்ம வந்து லூக்கா சுவிசேஷத்துலேயோ அல்லது மற்ற சுவிசேஷங்கள்ல இருந்தோ தான் அந்த காலக்கிரமங்களை இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதே யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு எப்படி தேவகுமாரன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் இயேசு தன்னை வந்து எப்படியெல்லாம் வைத்திருந்தார் அப்படிங்கிறது புரிந்து கொண்டா, இயேசு யார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இந்த நாலு சுவிசேஷத்தையும் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு தாவீதின் குமாரன் ராஜா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு அற்புதமான விஷயத்தை அதுடைய அவருடைய அந்த விஷயங்கள்ல இருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். ஆனால் மார்க் சுவிசேஷத்தை எடுத்தபோது மார்க் சுவிசேஷத்தில் இயேசு எப்படி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அவர் சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இந்த பூமிக்கு வந்தார், பிதாவின் இடத்துல சமமாக இருந்த போதும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் அப்படிங்கிற அந்த வசனத்துல இந்த சுவிசேஷத்துல நம்ம அற்புதமா பார்க்க முடியும். இயேசு எப்படி ஒரு அடிமையின் ரூபத்தில் இருந்தார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய சுவிசேஷம் தான் மார்க்கு சுவிசேஷம். ஆனா அதே நேரத்துல லூக்கா சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு ஒரு மனுஷகுமாரனாக இருந்தார், மனிதகுமாரன் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் தானியல்ல வாசிக்கலாம் மனுஷகுமாரன் எப்படி அவர் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கறத குறித்து தானியல் தெளிவா சொல்லுவார். அப்போ அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு மனித குமாரனாக இயேசு எப்படி வெளிப்பட்டார், ஆதாமினுடைய பாவத்திற்காக ஆதாமினுடைய மீறுதல்களுக்காக ஒரே மனுஷனால எப்படி பாவம் மனுஷ குலத்துக்குள்ளாக வந்ததோ ஒரே மனிதனாலே நித்திய ஜீவனும் மனுஷ குலத்துக்கு வந்தது அப்படிங்கறத காண்பிப்பதற்காகத்தான் ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படி அழகா கொண்டு வந்து முடித்திருப்பார். அப்ப இயேசு ஒரு மனுஷகுமாரன் என்பதை லூக்காசு விசேஷத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த பின்னணி இல்லையா, யூதர்களுக்கு வந்து ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்தும் அவனுடைய பின்னணி, இவன் யாருக்கு போய் செயல்படுத்த போகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க எழுதும்போது இவர்கள் யாருக்கு எழுதுகிறாங்களோ அதற்கு ஏற்ற வகையில தான் ஆண்டவர் அவங்களுக்கு கிரியை செய்யறாரு. அப்போ ஒரு சம்பவத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இந்த மனிதர்களுக்கு எது வேணுமோ அதுதான் நம்ம கொடுப்போம், எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. அதே இன்னொரு டீம் ஆஃப் செட் டீம் பார்க்கும்போது அவங்க கிட்ட இப்போ ஒரு கல்விமான்களுக்கு பேசும்போது ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம், நல்ல படித்தவர்களுக்கு போய் பேசுறோம், அவங்களுக்கு நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்களாக வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தாங்கன்னா பழைய ஏற்பாட்டு வேதங்களை அறிந்தவங்களா அந்த வசனங்களை எல்லாம் கோட் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதே வந்து புறஜாதி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்களுக்கு வேதத்தை பத்தி ஒரு நாலேஜும் கிடையாது. அந்த மாதிரி ஜனங்கள்ட்ட பேசும்போது போய் பழைய ஏற்பாட்டுல ஆதிகாலத்துல சொல்ல இருக்கு, ஏசாயத்திற்கு விஷயத்துல இப்படி சொல்லியிருக்குன்னா அவங்களுக்கு ஏசாயாவும் தெரியாது, எரேமியாவும் தெரியாது, எலிசாவும் தெரியாது, எசேக்கியிலும் தெரியாது. அவங்க கிட்ட போய் நான் அங்க அப்படி சொல்லியிருக்கேன் இங்க இப்படி சொல்ல இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லணும், இயேசுடைய அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய வார்த்தைகள், இதுதான் வந்து அவங்களை மாற்றக்கூடியதா. அப்ப இதுதான் நம்ம பார்க்கறோம் லூக்கா சுவிசேஷத்தினுடைய நோக்கம் தான். ஆனா அதே யோவான் சுவிசேஷத்துல வரும்போது இயேசு எப்படி தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஏன்னா ரொம்ப முக்கியமான தேவனிடத்திலிருந்து வந்தவர் அவர் யார், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம். அதனாலதான் சொல்றது ஆதியிலே வார்த்தை இருந்து ஆரம்பிக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது. அதாவது சில காலங்களுக்கு முன்பாக கூட இன்னொரு கேள்வியை கூட இந்த பகுதியில் வச்சாங்க. நம்ம வந்து இது மத்தேயும் லூக்காலும் பேசும்போது நம்ம அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது கூட லூக்கா வந்துட்டு ஒரு டைமிங் எழுதுறாரு, மத்தேயும் ஒரு டைமிங் எழுதுறாரு. அப்போ வந்துட்டு ஒரே வேதத்தில் வந்து எப்படி இவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன், 9 மணி வேலையா 3 மணி வேலையா அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதுவும் கூட அந்த அவர் யாருக்கு எழுதினார் அந்த பின்னணி, பின்னணி என்ன, அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட இதுதான் நான் சொல்ல, அதாவது நம்ம ஆழ்ந்த காலத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா நம்ம வாழ்ற காலத்திலே அந்த விஷயம் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே அன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாம வீடுகள்ல வீடுகள் தோறும் இல்லாட்டி நம்ம எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் டைம் எல்லாம் பார்க்கும்போது காலையில 9:50 நீங்க வரணும் ஆஃபீஸ்க்கு, இல்லை 9:30 வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, 9:30 நீங்க வரணும் அப்படிம்பாங்க. ஆனால் இதே நேரத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே 9:50 நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19:50 போட்டிருப்பாங்க, அல்லது 21:50 போட்டிருப்பாங்க. அப்போ 21:50 என்ன, 9:50 காலையில் அப்படின்போது உங்களுக்கு 9:50 வரும். ஆனால் இரவு வரும்பொழுது 9:50 வராது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் அது கூட ஆட் பண்ணி 24 மணி நேரமாக தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம 12 மணி நேரமாக பகுத்து வச்சிருக்கோம், இது வந்து நம்ம நார்மல் டைம். ஆனால் ரயில்வே டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே 24 மணி நேரமாக கால்குலேட் பண்ணி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே பார்ப்போம். அப்போ இது வந்து அந்தந்த வாழ்ந்த காலத்திலே அவர்கள் பயன்படுத்தின அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டும்.
இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் யூதர்களுடைய கால்குலேஷன் ஒன்று இருந்தது, ரோமர்களுடைய கால்குலேஷன் ஒன்று இருந்தது. யூதர்கள் நாட்களை எப்படி பகுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் மாலை 6 மணிக்கு தான் அவர்களுடைய நாட்கள் தொடங்கும். அந்த நாள் தொடங்குறது ஒரு நாள் மாலை வேலை 6 மணிக்கு தொடங்கும், அடுத்த நாள் மாலை 6 மணி வந்து அவர் நாள் முடிகிற நேரம் அவங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாள் இன்றைக்கி தொடங்குது அப்படின்னா 6 மணிக்கு தான் அவங்களுக்கு புதிய நாள் தொடக்கம், அடுத்த 6 மணிக்கு அவங்களுக்கு புதிய பழைய நாள் முடிஞ்சு புதிய நாள் தொடங்குது. இதுதான் வந்து ஒவ்வொரு சூரியன் அஸ்தமிக்கும் போது புதிய நாள் தொடங்குது, சூரியன் உதிக்கும் மறுபடியும் அடுத்த நாள் வந்து மறையும் போது அடுத்த நாள் அந்த நாள் முடிகிறத தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து யூதர்களுடைய கால்குலேஷன். சனிக்கிழமை அப்படின்னா நம்மளுடைய வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி அந்த சூரியன் மறைய நேரம் அவங்களுக்கு சனிக்கிழமை உதயமாயிடும். அடுத்தது நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணி அவங்களுக்கு சனிக்கிழமை முடிஞ்சிடும். இதுதான் யூதர்களுடைய கால்குலேஷன். ஆனால் ரோமர்கள் கிரேக்கர்கள் இவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோமர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே நைட் 12 மணிக்கு அவங்க வந்து டைம் வச்சுருந்தாங்க, 12 மணி. நமக்கு வந்து இரவு 12 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிந்து புதிய நாள் தொடங்குறத பார்க்குறோம். புதிய மணி நைட்டு 12 மணிக்கு தொடங்கும். அதே கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் என்று கணக்கு வைத்திருந்தாங்க. இது வந்து இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த 3 டைமிங்குமே அன்னைக்கு இருந்தது. ரோமர்கள் டைம் இருந்தது, யூதர்கள் டைம் இருந்தது, கிரேக்கர்கள் டைம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை எழுதின ஆக்கியோன்கள் எந்தெந்த மக்களுக்காக எழுதுவதற்காக ஆண்டவர் இது பண்ணாரோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமிங் யூஸ் பண்ணும்போது இப்போ ரோமர்கள் டைம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், யூதர்கள் டைமும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பின்னணியத்துல நம்ம வேதத்தை வாசிச்சோம்னா இந்த பின்னணியை அறிந்து கொண்டு நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட டைமோ நேரமோ எதுவுமே எந்த மாற்றம் கிடையாது, இதுல எந்த குழப்பமும் கிடையாது. பைபிள் பொதுவாகவே நம்ம பைபிள் படிக்கும் போது அதனுடைய பின்னணியை நம்ம வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா எப்பவுமே வேதாகமத்தினுடைய பின்னணியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டதில் எந்த ஒரு மாற்றங்களோ எந்த ஒரு தவறான விஷயங்களோ கிடையாது அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தை சொல்லுவாங்க அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அப்படி சொல்லியிருக்கு, லூக்கா சுவிசேஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். 2 குருடர்கள் இருக்கிறாங்க, 2 குருடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு சொல்லுவார். அப்படின்னா லூக்கா வந்து அந்த 2 குருடர்ல ஒருத்தர் கூப்பிட்டார் பாத்தீங்கன்னா, அந்த கூப்பிட்டவர் மட்டும் சொல்லுவார், ஒருத்தர் தாவீதின் குமாரனே என்று ஒருத்தர் கூப்பிட்டான். அப்ப அந்த 1 குருடனை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷத்துல அங்கிருந்த 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இது முரண்பாடா அப்படின்னா முரண்பாடு கிடையாது. ஏன்னா நான் வந்து அங்க ஒரு மத்தேயு வந்து அங்க பொதுவாக 2 பேர் குருடர்கள் இருந்தார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா லூக்கா பர்டிகுலரா அதுல 1 குருடன் என்ன செய்தான் அப்படிங்கறத பேசினா அப்படிங்கறத சொல்லுவான். இதுதான் வந்து இந்த 2 சுவிசேஷத்தை இணைத்து பார்க்கக்கூடிய விஷயம். இதுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. முரண்பாடுனா எப்படி இருக்கணும், அங்கே குருடர்களே இல்ல அப்படின்னு சொன்னா அது முரண்பாடு. குருடர்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி அங்க குருடர்களே கிடையாது அப்படின்னு சொன்னா முரண்பாடு. இயேசு அங்க போனார்னு சொல்லிட்டு இயேசு அங்க போகவே இல்லை அப்படின்னு சொன்னா அது முரண்பாடு. இதுதான் முரண்பாடு. முரண்பாடு என்பது ஒரே நபர் ஒரே விஷயத்தை மாற்றமாக சொல்லும் பொழுது, அதாவது ஒரே நேரத்தை ஒரே விஷயத்தை ஒரே விதமான காரியத்தை வேறு வேறு மாதிரி சொல்லும்போது தான் அது தவறு. இல்லை நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து வேணாம் நான் அதை கேன்சல் பண்ணுறேன் வேற ஒன்று தரேன் அப்படின்னு மாற்றவும் இல்லை அப்படி ஒரு வசனமும் கிடையாது. செய்யப்பட்டுருச்சு இந்த வசனங்கள்லாம் அப்படிலாம் சொல்லலை பைபிள். அப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த வசனம்லாம் ரத்து, இந்த வசனம்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த வசனம் மறந்து சொல்லிட்டாரு, இதை மாத்திருங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. சொல்லக்கூடிய வசனங்கள் அது எந்த இன்டென்ஷனுக்கு அது எந்த காரியத்துக்காக சொல்லப்படுகிறது அதை புரிந்து கொண்டு நம்ம படிச்சோம்னா யாருக்கு சொன்னாரு என்ன எதுன்னு விஷயங்களை உணர்ந்து படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா வேதத்துல எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த 4 சுவிசேஷமுமே எல்லாருக்கும் ஒரு உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துடைய முழு வாழ்க்கையும் அற்புதமாக வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த அவருடைய அந்த ஊழிய வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வெளியரங்கமாக அவர் தன்னை காண்பிக்கும் போது தேவகுமாரனாக இருந்தவர் இந்த பூமிக்கு எப்படி மனுஷனாக வந்தார், அவர் இந்த பூமியில நமக்காக என்ன செய்தார், அவர் எப்படி பாடுபட்டார், அவர் எப்படி மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது எல்லாம் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். இது இதுதான் வந்து வேதத்தினுடைய ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம் கூட சொல்ல, அந்த சிலுவையில் அறையப்படும் போது ஒரு சுவிசேஷம் சொல்லும் அங்கே இருந்த கள்ளர்கள் அவரை நிந்தித்தார்கள். ஆனா லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது ஒரு கள்ளன் அதுல ஒரு கள்ளன் வந்து நிந்தித்ததாகவும் இன்னொரு கள்ளன் வந்து இயேசு கிறிஸ்து நாம் வந்து தவறு செய்து விட்டோம் அதனாலதான் நாம் அனுபவிக்கிறோம்
அவர் எந்த தப்புமே செய்யல, அவரை ஏன் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய்னு ஏசு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டோம். உடனே பார்த்திருக்கலாம் முரண்பாடு, ஏன்னா அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அந்தப்படியே நிந்தித்தார்கள் அப்படின்னு இருக்கும்போது இங்கே ஒரு கள்ளன் தான் நிந்தித்தான், இன்னொரு கள்ளன் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு, இது முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பைபிளுடைய அந்த வரிசை கிரமத்தை அறியாதபடினால தான் இப்படி சொல்கிறாங்க. இந்த 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 கள்ளன் இயேசுவினிடத்தில் பேசுவதற்கு முன்பாகவே இயேசு சிலுவையிலே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அந்த அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தான் கள்ளன் பேசின ரெண்டாவது வார்த்தையினுடைய விஷயம் புரியும். உண்மையாலுமே சொல்ல போனா முதல்ல பேசும்போது ரெண்டு கள்ளர்களும் நிந்தித்தது உண்மைதான், ஆனா சிலுவையில இயேசு அடிக்கப்பட்ட உடனே அவருடைய முதலாவது வார்த்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ ரெண்டு கலர்களை நிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தூஷித்து கொண்டு, ஏன்னா வலி தாங்க முடியல அவருக்கு, வலியின் மத்தியில நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க வந்து இப்ப பெருசா கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கா, நிந்திக்கும் பொழுது இயேசு அந்த சிலுவையில ஒரு வார்த்தை சொல்லுகிறா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்ன. இந்த வார்த்தை கேட்ட உடனேயே அந்த கள்ளனுடைய மனதில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறத பார்க்கணும், மாற்றம் உண்டாகிறத பார்க்கணும். உடனே அவன் சொல்றான், நான் பாவியம் உணர்றான், ஐயோ நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நம்ம அனுபவிக்கிறோம், இவர் எதுவுமே செய்யாம ஒரு நன்மை செய்யறேன்னு சொன்னவரை தூக்கி அடிச்சிட்டாங்களே, அவர் சிலுவையில கூட அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு அப்படின்னு உணர்ந்த உடனேயே அவன் என்ன சொல்றான், என்னை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க ஆண்டவரே நீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே ஏ சொல்ல, இன்றைக்கு நீ உன் பரலோகத்து என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே ஒரு மன்னிப்பு சிலுவையில், ஒரு அற்புதமான மன்னிப்பு கிடைக்கிறது பார்க்குறோம். இல்லை இல்லை, நீ என்னை நிந்திச்சவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ரெண்டாவது, நீ சிலுவையில் சாக போகிறேன்னு தெரிஞ்சுதான் நீ என்னை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லலை. மரண தருவாயில் கூட ஒரு மன்னிப்பு கேட்பான் என்று சொன்னால் அவனை மன்னிக்கிற ஒரு அன்புள்ள ஒரு இறைவனை நம்ம பார்க்கும். நிறைய சொல்லும்போது சாகர நேரத்துலலாம் மன்னிப்பு கேட்டால் கடவுள் மன்னிக்க மாட்டார், ஏன்னா நீ சாக போறேன்னு தெரிஞ்சுதானே கேட்கற, அதனால நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனாக கடவுளை இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. மரணத்தின் நேரத்துல கூட மரிக்கிற சமயத்துல ஒரு உண்மையாக மனம் திரும்புவான் என்று சொன்னால் அந்த உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நம்ம அறிந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வம், அதனாலதான் சொல்றான் அவன் அளவற்ற அன்புடையோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் அன்பான கடவுள், அவர் தான் உண்மையான அளவற்ற அன்பு உடையவராக இருக்கிறார், நிகரற்ற அன்புடையவராக இருக்கிறார். அவரை தவிர வேறு யார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மரண சமயத்தில் கூட ஒருவன் மனம் திரும்புவான் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடியவர் தான் அளவில்லாமல் நம்மை அன்பு கூறுகிறவராக இருக்க முடியும், வேற யாரும் அப்படி இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளலாம், ரொம்ப சந்தோஷம்ண்ணே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பார். ஆண்டவராக இயேசு பாவியை நேசிக்கிறார், பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். எனவே தேவனுக்கு விரோதமாக எந்த பாவம் செய்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல கேளுங்க, நான் நிறையா தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னியும், பாவத்தோடு உம்மை சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தோடு கூட ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தான். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே, வேதாகமத்தை குறை கண்டுபிடிக்க வேண்டும், இல்லை வேதத்தில் என்ன முரண்பாடு இருக்குது, அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி நாங்கள் நிறைய நேரம் ஒருவேளை கேட்டு 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 உமக்கு விரோதமாய் அநேக பாவங்களை செய்திருக்கலாம். பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என்னோடு இணைந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய பாவங்களையும் மன்னித்தருளும். நீர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். ஆண்டவரே, பாவத்திற்காக, எங்கள் பாவத்திற்காக சிலுவையில் ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தினீர் அல்லவா? ரத்தம் சிந்துதலும் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வாசிக்கிறோமே. எங்களுக்காக நீ சிந்தினபடி விலையேறப்பெற்ற ரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களை பரிசுத்தமாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வியாதியோடு இருக்கிறவர்களுடைய வியாதிகள் குணமாகட்டும், கட்டுகள் உடைந்து போகட்டும், விடுதலையை தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இயேசுக்கு அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம்.
நாங்கள் வேத புத்தகத்தை இலவசமாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க விரும்புகிறோம். நிச்சயமாக எழுதி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.